கண் தந்த கர்த்தாவை எத்தி எந்த இன்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து நம்மை பாலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை எத்தி எந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. சொல் போகாலியும் தண்ணீரை போல் வாடியும் கானாவை போலேயும் மொழியும் வலிபாமும் மாறாயும் சீலாமெல்லாம் கூறாயும் மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டா. கோலப்பாதுமை கோம் நீர் குமிழிக்கோ போகை கோமே, பாதுமை கோம் நீ குமிழிக்கோ போகை கோமே. கொண்ட உலகத்தில் அண்ட பராயமை கண்டு கருணைகள் விண்டு தயாவுடன் மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை எத்தி எந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களெல்லாம் இந்த நித்திய ஜீவ விதைகள் நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறதுல பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்கிறேன். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக உள்ள புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு நேரிடுகிற மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நமக்குள்ளே ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அதை தான் நம்ம பேரே பரிசுத்தாவியானவர். அப்போ பரிசுத்தாவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பெற்றுக்கொள்கிறது என்ன, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நன்றாக புரிந்து கொள்ளணும், நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன்னா என்ன அர்த்தம், இஷ்டத்துக்கு தப்பெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அப்பப்பா அவர்கிட்ட போய் ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை போலன்னு நினச்சிக்கிறாங்க. பாவம் பாவமாக செஞ்சுட்டு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைச்சிடுறாங்க. அது வல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய மாற்றத்தை நம்ம பெற்றவங்க, தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாற்றம் பெற்ற புது சிருஷ்டியாக நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் இருக்கணும். நம்ம செஞ்ச பாவியத்தையே திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருந்தோம்னா அது இந்த கழுவனை பண்ணி திரும்ப சேரில் போய் புரள்றதுக்கு சமானம். நாய் தான் கக்குனதை திரும்ப திங்கிறதுக்கு சமமான அருவறுப்பான செயல், அவ்வளவு அருவறுப்பான காரியம். அப்படிப்பட்டது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு முழு விடுதலை. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு தருகிற விடுதலை, பாவத்திலிருந்து அவர் விடுதலை தர்றாருன்னா அவர் கொடுக்கறது மெய்யான விடுதலை, முழு விடுதலை. திரும்ப அந்த பாவம் செய்யணுங்கிற எண்ணமே தோன்றாத அளவுக்கு, அதன் மேலே வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு ஒம்மட்டிட்டு ஐயோ இந்த காரியத்தையே நம்ம செஞ்சேன்னு சொல்லி அருவறுத்து நம்ம நகண்டு போகிற ஒரு புது வாழ்க்கை, அதுதான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் பாவத்திலேயே ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க மெய்யான விடுதலை பெறலை, இயேசு கிறிஸ்துவனால ரட்சிப்பை பெறலை, அவங்க புதிய உடன்படிக்கை கீழே வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதனால பயனில்லாத வாழ்க்கை அப்படியா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வேண்டியது என்ன, முழு மாற்றம், பூரண விடுதலை, முழு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்க
கொடுக்கிறது நமக்கு விடுதலை. பாவத்தின் பிடியிலிருந்தும் மரணத்தின் பிடியிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிறார். மீண்டும் செய்வதல்ல, பாவத்துக்கு அடிமை அல்ல, நம்ம மரணத்துக்கும் பாவத்துக்கும் நீங்கி அதிலிருந்து விடுதலை பெறுறது, அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ளணும். 1 யோவான் 3:9-10 நம்ம வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு தரித்தரிக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷன் யோவான், அவர் தன்னுடைய நிருபத்தில் ரொம்ப கிளியராக எழுதிட்டார். அவர் யாராட்டும் பாவம் செஞ்சிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க தேவனால் பிறந்தவர்கள் கிடையாது. அவங்க அந்த புதிய உடன்படிக்கை கீழே வரல, ஆவியில் பிறக்கல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. அதுதான் பாவம் செய்கிறவன் வந்துட்டு கண்டிப்பாக அவன் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்கிறப்ப ஆவியில் பிறந்தவங்களுக்கு தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய பரிசுத்த வித்தாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம், நீதி செய்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். அதுதான் இதில் தான் தேவனுடைய பிள்ளைகள் யார் யார், பிசாசினுடைய பிள்ளைகள் யார் யார் அப்படிங்கிற வித்தியாசம் அதில் தான் தெரியும். இதை தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்க. ஏன்னா மனுஷங்களையே ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று வந்து தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்க முடியும், தேவனுக்கு நம்ம சொந்தமாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்க முடியும், இல்லைனா பிசாசின் பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்படி இருக்கவே கூடாது, அது ஒரு நாளும் நமக்கு வேண்டாம். நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நமக்கு இருக்கணும். ரெண்டும் கேட்டானாவும் யாருமே இருக்க முடியாது. இங்கே பாதி அங்கே பாதி அந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஒரே ஒன்று, தேவனுக்கு பிரியமாக அவருக்கு இஷ்டமானதை செஞ்சு அவருடைய பிள்ளையாக இருக்கிறது, இல்லை உலகத்தின் பாதையில் போய் நம்ம சாத்தானின் வழியில் பிசாசுக்கு பிள்ளையாக இருக்கிறது, இதில் எதில் நம்ம இருக்கோங்கிறத நம்மளே நிதானித்து அறிந்து கொள்ளலாம். நம்மளை நம்மளே அலசி ஆராய்ச்சி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம யாருக்கு பிரியமாக நடந்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்கு பிரியமாக பாவம் செய்யாத வாழ்க்கை நமக்கு இருக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணம் சிந்தனைகள் கூட ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ந்து தேறுகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் வெளிப்படுத்தல நம்ம முடிக்கும்போது நம்ம பார்க்குறோம், அதாவது எப்படின்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டு, ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டு, இன்னமும் பரிசுத்தமாகட்டு. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு வளர்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவம் இல்லாமல் வாழ்ந்த பரிசுத்தத்திலேயே வேரூன்றி இயேசு கிறிஸ்துவனால் மேலும் மேலும் பரிசுத்தத்தை அடைந்து நம்ம பூரணப்படுவது தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் நம்மிடத்தில் விரும்புவது பரிசுத்தத்தை தான். அசுத்தத்திற்கு அவர் நம்மளை அழைக்கலை, பரிசுத்தத்திற்கு தான் அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா நம்மளுக்குள்ள பரிசுத்தம் காணப்படணும். அதுதான் மிகப்பெரிய அடையாளம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சொல்லவே முடியாது. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். பரிசுத்தம்னு நம்ம சொல்கிறப்ப அதில் வந்துட்டு நமக்கு எல்லாமே அடங்கி போயிடுது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எண்ணம் செயல் பேச்சு ஒவ்வொன்று எல்லா காரியங்களுமே நம்ம செயல்படுத்துகிறது ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமானதாக ஒரு தூய்மையானதாக நமக்கு இருக்கணும். ஒவ்வொன்றையும் தேவனுக்குன்னு நம்ம ஒப்பு கொடுத்து செயல்படுத்தும் போது தான் அந்த தூய்மையும் பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது மெய்யான ஒரு விடுதலை பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அதாவது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது, பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது. ஆனால் நம்ம தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளையாக இருந்தோன்னா நம்மளை பொல்லாங்கன் தொட முடியாது. அவன் தன்னை காக்கிறான், அவன் பரிசுத்தத்தில் தன்னை காக்கிறான், அவன் பாவம் செய்ய மாட்டான். அதுதான் மிகப்பெரிய ஒரு அடையாளம். நம்ம இன்றைக்கி கூட நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம், நம்முடைய பேச்சு எண்ணம் சிந்தனைகளில் எதிலையாட்டும் அசுத்தம் காணப்படுதா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் காணப்படுதா அப்படின்னா நம்ம இன்றைக்கு இன்றைக்கும் நம்ம பேர்
பேரளவு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டாம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இன்றைக்கே நம்மளை ஒப்பு கொடுப்போம், முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எனக்கு முழு மாற்றம் வேணும், முழு பரிசுத்தம் வேணும், என்கிட்ட இருந்து இந்த இது குணத்தை முழுவதுமாக அகட்டி போட்டுருங்க, எனக்கு தூய்மை பரிசுத்தத்தை தாங்க, பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சி கேட்போம். ஏன்னா ஒருத்தருக்குமே நம்ம அசுத்தத்தில் இருக்கணுங்கிறது விருப்பம் அல்ல, இல்லைல்ல. தேவனாகிய கர்த்தருக்கும் நம்ம அசுத்தத்தில் இருப்பது அவருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம தூய்மையாக இருக்கணும், அவருடைய ஜனமாக பரிசுத்த ஜனமாக நம்ம வாழணும்னு சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நம்ம முத்திரிக்கப்படுறப்ப பரிசுத்தம் நம்ம மேலே இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார். இந்த வேலையில் கூட நம்மளை வந்து நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லதான் ரோமர் 12:1 நம்ம பார்க்குறோம், அதாவது நமக்குன்னு வேண்டி பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியாகலாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்திட்டாரு. இப்போ நம்ம செலுத்த வேண்டிய ஒரு பலி இருக்குது, என்ன தெரியுமா? நம்மையே ஒரு ஜீவ பலியாக தேவனுக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறது. ஜீவ பலின்னு அர்த்தம் உயிருள்ள பலி, உயிருள்ள காணிக்கையாக நம்மளை தேவனுக்குன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கறது. நம்முடைய நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமாக அவர் முகர்ந்து கொள்ளும் வண்ணமாக, உச்சி முகர்ந்து கொள்ளும் வண்ணமாக, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒரு தூய ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது, ஆணோ தினம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு கூட நம்ம டிசைட் பண்ணுவோம், நம்ம கிறிஸ்தவர்கள்ங்கிறப்ப ஜபிக்கும்போது அன்னு தினம் நம்ம ஜபிக்கிறப்ப நம்மளை ஒப்பு கொடுப்போம், ஏசப்பா நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்க, பாவம் என்ன தொடாதபடி நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உம்முடைய ஆளுகை இருக்கட்டு, நீங்கள் ஆள்கொள்ளுங்க, என்னுடைய சரீரத்தை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டுன்னு சொல்லி அவருடைய பாதுகாவல் பராமரிப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மளை ஒரு தூய்மையாக அவர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய தூய பலியாக அவருடைய கரத்தில் நம்மளை தாழ்த்தி முழுவதுமாக நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவருக்குன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் உச்சி முகர்வார். பிதா நம்மளை உச்சி முகர்கிற அந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு ஜீவ பலியாக நம்மளை அனுதினம் ஒப்பு கொடுக்கிற அந்த வாழ்க்கை, அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறக்கான அத்தாட்சி அதுதான். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், அவருடைய ஜனம், அவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒரு புது சிருஷ்டி, அதுதான் நமக்கு வேணும். சாதாரண உலக மனுஷங்கள் போல அல்ல, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதில் தான் தெரியணும். ஏன்னா நம்முடைய மாம்ச பலவீனத்தை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை பிக்க கொடுத்து நம்முடைய மாம்சத்திலிருந்து பாவம் மரித்து போகும்படியாக அவர் செய்திருக்கிறார். நம்முடைய ஆவி நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக மாற்றம் பெறும்படியாக முழு விடுதலை, முழு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்மளையும் ஒரு ஜீவ பலியாக அவருடைய சிலுவையோடு நம்மளை ஒன்றிணைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அவருடைய சிலுவையோடு நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் நம்ம அறைந்தவர்களாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த முழு விடுதலை கிடைக்குது. நம்ம கூட அனுதினம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மளை ஒன்றிணைத்து கொள்வோம். அவருடைய ஆணிப்பாய்ந்த கரம் கால்களில் நம்மளை தாழ்த்தி நம்மளை சமர்ப்பிப்புக்கும். அதுதான் நமக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம கூட கேட்டு பெற்றுக்கொள்வோம், ஜெபிப்போம். மேற்கல கர்த்தாவே, ஏசப்பா, ஆம் கர்த்தாவே, நாங்கள் தூய்மையான வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் உம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தை நீங்கள் சிந்திருக்கீங்க கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்மாலன்றி எங்களுக்கு பரிசுத்தம் இல்லை கர்த்தாவே. இதை உணர்ந்து கொண்ட ஜனமாக நாங்கள் உம்மண்டை வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எந்த நிலைமையில் எப்படி இருக்கிறோம் அப்படியே உம்முடைய கரத்தில் நாங்கள் குடிக்கிறோம் கர்த்தாவே. தயவாக தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய தூய திரு இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள்னு சொல்லி முத்திரித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. முழு விடுதலை கொடுங்க ஏசப்பா. பாவத்தின் பிடியிலிருந்து முழு விடுதலை கொடுங்க ஏசப்பா. பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவராவது கடினப்பட்டு போகாதபடி முழு விடுதலை கொடுங்க ஏசப்பா. பாவத்தை அருவறுத்து வெறுத்து நாங்கள் விலகி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. முழுவதுமாக உம்முடைய ஆளுகை பராமரிப்புக்கு எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். எங்கள் மீட்பரட்சகர் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சிரஞ்சு கேட்கிறோம் எங்கள் பரலோக நல தந்தையே, ஆமென். தீமாயை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வண்ண பாகைக்கும் தப்பி நின்றோம்.
கண்டதெல்லாம் வீண்டோம், கர்த்தாவே மீட்பை கண்டோம். கலி என்பதெல்லாம் வீண்டோம், கர்த்தாவே மீட்பை கண்டோம். காய்ந்த மனத்தோட பாய்ந்து விழ கணம் சாய்ந்து கெடவும் மறைந்து மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி எந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக.